அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் 1 சாமுவேல் 2:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்தால் மாத்திரமே ஆண்டவர் உங்கள் பாதங்களை பாதுகாப்பார், எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்ற வாக்குத்த வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அவர் என்று குறிப்பிடப்படுகிறவர் யார்? அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது அந்த வசனத்தை மறுபடியும் நம்பிக்கையுடன் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று வாசித்து சுதந்திரித்து கொள்ளுங்கள். தேவன் தருகிற இந்த வாக்குத்தம் எவ்வளவு அருமையானது! கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறுகிறார். இஸ்ரவேலர் கர்த்தரே தெரிந்தெடுத்த ஜனங்களாயிருந்தார்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாயிருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று அவர் கூறியுள்ளார். மெய்யாகவே இது மகிமையான அழைப்பாகும். அவ்வண்ணமே ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய சொந்த ஜனமாக இருக்கும்படி உங்களை அழைக்கிறார். தம்முடைய தேர்ந்தெடுப்பின் மூலமும் பரிசுத்தத்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமே பரிசுத்தமாகுதல் நடக்கிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்தால் மாத்திரமே கர்த்தர் உங்கள் பாதங்களை பாதுகாப்பார், எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ள முடிகிறது! நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறீர்களா? இல்லையெனில் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். சிலுவையில் அவர் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை கழுவும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்பு நீங்கள் பரிசுத்தத்தில் நடக்கும்போது நீங்கள் எப்பக்கத்திலும் பாதுகாக்கப்படுவீர்கள். இப்போது நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோமா? இன்றைய வசனத்தின்படி அவர் தமது உண்மையுள்ள ஊழியர்களின் பாதங்களை காத்து கொள்வார். எந்த ஒரு தீங்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி தேவன் உங்கள் பாதங்களை காத்து கொள்வார். நான் எதிர்கொள்கிற பிரச்சனைகளும் சூழல்களும் என்னை அழிக்க முற்படுகின்றன. பிசாசு என்னை விழுங்க பார்க்கிறான். என்னால் என் பிரச்சனைகளை தாங்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் பல துக்கமான காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஆகையினால் எதுவும் உங்களை ஜெயங்கொள்ள முடியாது.
போல் எவ்வாறு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7-9 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என்றும் ஆண்டவரே, நான் எவ்வளவு காலம் கஷ்டப்பட வேண்டும்? இந்த வலியை நான் எவ்வளவு காலம் சகிக்க வேண்டும்? இதை என்னிடத்திலிருந்து நீக்க மாட்டீரா என்று நீங்கள் கேட்கலாம். என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய விசுவாசிகளானதால் இந்த சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். ஆனால் நாம் ஒரு நாளும் அந்த காரியங்களில் அமிழ்ந்து போக மாட்டோம். இயேசு கூறுவது போல, அந்த பிரச்சனைகள் நம்மை விழுங்குவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். என் கிருபை உனக்கு போதுமானது, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கூறுகிறார். தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இன்று தேவன் மீது நம்பிக்கை வைத்திடுங்கள். தேவன் மீதும் அவருடைய வாக்குறுதிகள் மீதும் உங்கள் கண்களை பதிக்கும் போது இந்த உலகத்தின் துக்கமோ நோயோ உங்கள் பார்வையில் பெரிய காரியமாக தோன்றாது. எதுவும் உங்களை ஜெயங்கொள்ள முடியாது. அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய பலத்தில் உங்கள் பலம் பூரணமாய் விளங்கும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் உம்மை நம்பி உமக்கென்றே வாழ்கிற உம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை எவ்வளவு அருமையாய் காப்பாற்றுகிறீர். என் வாழ்விலும் இன்று முதல் இந்த தெய்வீக அனுபவங்களை அனுபவிக்க அருள் தாரும். நான் உம்மை விசுவாசிப்பதினால் அநேக துன்பங்களையும் வேதனையையும் அனுபவிக்கிறேன். உமது கிருபை எனக்கு போதுமென்று நீர் வாக்களித்திருக்கின்றீர். உமது கிருபையின் மூலம் என்னை இரட்சித்து விடுவித்தருளும். என் நம்பிக்கை உம்மீது மட்டுமே காணப்பட கிருபை செய்தருளும். உம்மால் மட்டுமே என்னை பாதுகாக்க முடியும். உமது கண்மணியை போல என்னை காத்து கொள்ளும். உமது வாக்குறுதிகள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.